கோஷ்புட்புடேதனம் கற்பூரார்க்கம் ரமணவணிஜ கிமித்யபிமன்யதே. மதம் இம்மதத்தை விளக்குகிற அவருடைய சீவாஷ்யாதி நூல்கள் மிக உயர்ந்தவை, சாரமானவை என்று முன் ஸ்லோகத்தில் கூறப்பட்டது. அப்படியானால் பிற மதவாதிகளும் உடையவரின் மத கொள்கையை ஏற்க வேண்டியதுதானே, ஆனால் எவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரியவில்லையே என்று கேட்டவர்களுக்கு பதில் அளிக்கிறார். வேதங்கள் இதன் தலைப்பகுதியான உபனிஷத்துக்கள் ஆகியவை மிக மிக பழமையானவை, மிக உயர்ந்தவை. நைய்யாயிகர்கள் சொல்வது போன்று வேதங்கள் எம்பெருமானால் சொல்லப்பட்டவை என்று, அவை அனாதியானவை, நித்தியமானவை. எனவே அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் மதிக்கத்தக்கவை. வேதங்களின் உபனிஷத் பகுதியில் உள்ள எந்த வாக்கியங்களையும் விடாது, அதாவது வேத அபேத கடக ஸ்துதிகள் சகுண நிர்குண ஸ்துதிகள் அனைத்தினுடைய கருத்துக்களையும் அழகாக விளக்குகின்றன எதிராஜரின் சீசூக்கியர்கள். பரவாதிகளின் சொற்களோ வேத விருத்தங்கள், குதர்க்கங்களான வழியில் கற்பனை செய்யப்பட்டவை. அவர்கள் அவைகள் சரியான உண்மையான பொருள்களை அறிய முடியாது. மிக கலங்கியவர்கள், மதியிழந்த உண்மத்தர்கள். அத்தகையோர் உடையவர் சீசூக்திகளை ஏற்றால் என்ன, வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினால் என்ன? தெளிவான தெளிவில்லாதவர் புகழ்ந்தாலும் தூற்றினாலும் இரண்டும் ஒன்றுதான். இத்தகையவருடைய போற்றுதலோ இகழ்தலோ ஒன்றும் ஏற்பதற்கோ ஒதுக்குவதற்கோ காரணமாகாது. நாம் உயரிய உணவுப் பொருள்களுக்கு பச்சை கற்பூரத்தையும் குங்குமப்பூவையும் சேர்க்கிறோம். பகவத் ஆராதனத்தின் போது தீர்த்தத்திற்கு பரிமளமாக சேர்க்கிறோம். சிறிதளவு சேர்த்தாலும் தீர்த்தமும் உண்ணும் பொருள்களும் கமகம என வாசனையும் சுவையும் கூடியதாய் நம்மை கவர்கின்றன. குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் சேர்த்த பொருளை என்ன வாசனை, என்ன ருச்சி என்று பாராட்டுகிறோம். உப்பு வியாபாரி கடைக்கு சென்று ஒருபடி கற்பூரம் ஒருபடி குங்குமப்பூ என்ன விலை என்று கேட்டால் கடையில் உள்ளவர்கள் நகைப்பார்கள். அவன் உப்பை படி பொதி இன்ன விலை என்று சொல்லி விற்று பழக்கப்பட்டவன், கற்பூரத்தின் உயர்வையும் பெருமையையும் அறியாதவன். எனவே ஒரு பொதி என்ன விலை என்று கேட்டான். இதனால் கற்பூரத்தினுடையவோ குங்குமப்பூவினுடையவோ உயர்வும் பெருமையும் குறையுமா? குறையாது. அதுபோல வேதத்தின் உண்மை பொருளை அறியாத பிற மதத்தினர் உடையவர் சீசூக்தியை போற்றினாலும் பெருமையில்லை, தூற்றினாலும் குறையில்லை. ஏன்? அவர்கள் உண்மையை சரியான பொருளை உணராதவர்கள். பகதி மகிழாம் ஆத்யோ வேதாஹ த்ரைமுகரைஹி முகைஹி வர தனுதயா வாமோ பாகஹ சிவஸ்ய விவர்த்ததே ததவி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம் வதம் மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாஹ. நம் உடையவருடைய விசிஷ்டாத்வைதம் எனும் மதம் எம்பெருமான் தனது மார்பில் அணிந்திருக்கும் கௌஸ்துபமணி போன்றும், நறுமணத்தையும் நற்சுவையும் அளிக்கும் பச்சை கற்பூரம் போன்றும் மிக உயர்ந்தது என்றார். இத்தகு உயர்விற்கும் பெருமைக்கும் காரணத்தை இங்கு விளக்குகிறார். உலகில் மனிதன் எதையும் ஜெயித்து தன்வசப்படுத்திக் கொள்ள முடியும், ஆனால் காமத்தை மாத்திரம் வெற்றி கொள்வது மிக கடினம். இதை பர்த்ருஹரி எனும் அரசன் தனது நீதி சதகத்தில் அழகாக காட்டுகிறான். விஸ்வாமித்ர பராசர பிரபுதேக வாதாம்பு பர்ணாசனாக தேவி ஸ்ரீமுக பங்கஜம் சுலலிதம் திருட்வைவ மோகங்கதாக சால்யன்னம் சகிருதம் பயோதியுதம் ஏ புஞ்சதே மாணவாக தேஷாம் இந்திரிய நிகிரக எதி பவேத் விந்தியா பிரவேத் சாகரே. விஸ்வாமித்திரர் பராசரர் முதலிய மகரிஷிகள் எல்லோரும் உயிர் வாழ்வதற்கு மட்டும் தேவையான காற்றையும் நீரையும் இலை சிறகுகளையும் புசித்துக் கொண்டு புலன்களை அடக்கி காட்டில் தவம் புரிந்து வந்தனர். இந்திரன் அவர்களின் தவ வலிமையை குறைப்பதற்காக அப்சரஸ்திரீகளை அனுப்பினான். அவர்களின் ஆடல் பாடல்களையும் அழகிய முகங்களையும் கண்டு மயங்கி ஏமாந்து தவத்தையே விட்டனர். முனிவர்களே, அப்படி இருக்க புஷ்டியை அளிக்கக்கூடிய சம்பா அரிசிச்சோறும் அதோடு நெய் பால் தயிர் பருப்பு முதலியவற்றையும் உண்ணும் மாந்தர்கள் புலங்களை அடக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை அடக்கினால் விந்தியமலை சமுதிரத்தில் மிதக்குமா என்று மனிதர்களால் காமத்தை அடக்கவே முடியாது என்றார். இங்கு சுவாமி தேசிகனோ தெய்வத்தாலும் காமத்தை அடக்குவது கடினம் என்கிறார்.
வகதி மகிழாம் ஆஜ்யோ வேதாஹ த்ரைமுகரைஹி முகைஹி. பிரஜாபதிகள் ஒன்பது, அவர்களுக்குள் சதுர்முக பிரஜாபதி நான்முகன் முதல்வன். இவர் தனது நான்கு முகங்களாலும் எப்பொழுதும் வேதங்களை சொல்லிக்கொண்டும் நாரதர் போன்றோருக்கு உபதேசித்துக் கொண்டும் இருக்கிறார். இப்படி ஓய்வின்றி இருந்தும் தனது வாய்களில் தன் மனைவியான வாக்தேவதையான சரஸ்வதியை எப்பொழுதும் அணைத்துக் கொண்டிருக்கிறார். காம வயப்பட்டு ஒரு முகமின்றி நான்கு முகங்களாலும் மனைவியை விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறார். வரதனுதயா வாமோ பாக சிவசிய விவர்த்ததே. சிவனோ தனது உடலின் பாதியையே பார்வதியாக மாற்றி கொண்டு விட்டார். இவ்விவர்த்தம் என்றால் முன்பிருந்த நிலையை மாற்றி அதற்கு எதிரான நிலையை உடையதாக செய்வது. முன்பு புருஷனின் சரீரமாக இருந்த தன் உடலின் பாதியை பார்வதியின் சரீரமாக ஸ்ரீ சரீரமாகவே மாற்றிக்கொண்டு தனக்கு அர்த்தநாரீஸ்வரன் என்று பெயரையும் சூட்டிக் கொண்டு விட்டார். நான்முகனை விட இவரது பெண்ணாசி காமம் பன்மடங்கு அதிகமாகும். ததவி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம்மதம். வேதங்களால் பரம் தத்துவம் பரமம் தெய்வதம் என்று போற்றப்படுகிற கண்ணன் எனும் கருந்தெய்வமோ ஆயர்பாடியில் இருக்கும் ஆய்ச்சியர்களுக்கு வசப்பட்டு அவர்கள் இட்ட வழக்காய் படுகாடு கிடக்கலாம். நான்முகனும் சிவனும் காமத்திற்கு வசப்பட்ட இவர்கள். இவனோ கர்மங்களுக்கு வசப்படாதவன், அதோடு பிறருடைய கர்மாக்களை போக்கி மோட்சம் அளிப்பவன். அது மட்டுமா, உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்றபடி பெண்ணினத்திலேயே மிக உயர்ந்தவளான மகாலட்சுமி என்றும் பிரியாது தன் திருமார்பிலேயே எப்பொழுதும் அணைத்துக் கொண்டிருப்பான். அப்படியிருந்தும் போதும் என மனமின்றி மாடு மேய்க்கும் 500,000 குடிப்பெண்களுக்கு வசமாய் இருக்கிறான். மதன கதனைகி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாஹாம். ஆக மும்மூர்த்திகளில் ஒருவனுடைய முகம், ஒருவனுடைய பாதி சரீரம், ஒருவனுடைய உடல் முழுவதுமே காமத்தினால் பெண்ணினத்திற்கு வசப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் காமத்தின் உபதிரவங்களுக்கு வசப்படாது இருப்பவர்கள் உலகில் யாருமில்லையா எனில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அப்படியா, அவர்கள் யார்? அவர்களா சொல்லுகிறேன் கேளுங்கள். யதீஸ்வர சம்சயாகாம், எதிராஜருடைய திருவடியை ஆசிரியத்தவர்கள். மும்மூர்த்திகளையும் அடிமை கொண்டது காதல் நோய். ஆனால் எதிராஜருக்கு அடிமைப்பட்டவர்களை காதல் நோய் அடிமை கொள்ள முடியாது. ஏன், உடையவரின் திருடிகளான பாகவதோத்தவர்கள் எதிராஜரின் உபதேசங்களில் ஆழங்கார்பட்டு அவருடைய சீவாஷாதி சூக்திகளை நன்கு சுவைத்து படுகொழியில் தள்ளும் சிற்றின்ப பேயை உதறி தள்ளி பேரின்பமாம் மோட்சானந்தத்திலேயே உடையவரின் இன்னொருளால் ஊன்றியிருப்பர். எனவே சிற்றின்ப பே இவர்களை ஒரு காலம் அணுகாது என்பர் சுவாமி தேசியம். 46. நிகமபதிகாயாசாகி நிராச மகாநிதி மகித விவித சாத்திர ஸ்ரேணி மனோரசாரதி திரிபுவன தம பிரத்யூஷோயம் திரிவீத்ய சிகாமணி பிரசயதி யதீஷ்மாபிருத் பாராவரியம் அபிபர்யாம். முன் ஸ்லோகத்தில் உடையவர் சிஷ்யர்களை ஐகமான, அதாவது உலகில் கிடைக்கக்கூடியதும் அழியக்கூடியதுமான போகங்களில் சிற்றின்பங்களை துய்ப்பதில் காமத்தை போக்கினார் என்றார். இங்கு பேரின்பத்தை பெறச் செய்கிறார் என்கிறார். நிகம பதிகாயாசாகி, பேரின்பத்தை பெற விரும்புவதற்கு தத்துவஞானம் தேவை. தத்துவஞானமோ வேதங்களை நன்கு படித்தால்தான் தெரியும். வேதங்களின் உண்மையான கருத்தையோ எளிதில் உணர முடியாது. பலர் அதன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தத்துவங்களை உணர முடியாமல் தவிக்கின்றனர். அத்தகையோருக்கு உடையவர் உள்ளங்கை நெல்லிக்கனிவும் தன்னுடைய உபதேசங்களாலும் நூல்களாலும் சிவன் நாராயணனே பரதத்துவம், அவனை அடைவதே பேரின்பம், இதை பெற பக்தி பிரபத்திகளே சிறந்த உபாயங்கள், இவற்றை அனுஷ்டிக்கும் முறை இவ்வாறு என்று உபதேசித்து அல்லோரும் ஜீவர்களுக்கு பேரின்ப பேற்றை பெறச் செய்து மகிழும்படி செய்கிறார். ஒரு வழிப்போக்கன் கோடையில் தானே போக வேண்டிய ஊருக்கு வழியறியாது மேலே வெயிலினாலும் கீழே அடிச்சூட்டினாலும் தவித்து திண்டாடி ஒரு நிழதரும் மரத்தின் நடியை அடைந்தான். அம்மரம் தனது நிழலாலும் குளிர்ந்த காற்றாலும் அவனுடைய களைப்பை போக்கி ரசமுள்ள பழங்களை அளித்து பசியையும் தாகத்தையும் தணித்து இன்புறச் செய்வது போல உடையவர் சம்சாரியனுடைய ஐயங்களை போக்கி தத்துவங்களை உணர்த்தி பேரின்பத்தை பெற உதவுகிறார். நிகம நிராச மகாநிதி, உலகில் உள்ள பொருள்களின் நிலையாமையை உணர்ந்து விரக்தர்களாய் இருக்கும்
முமுட்சுக்கேட்டுக்கு அழிவற்ற நித்தியமான பரம்பொருளை காட்டி கொடுக்கிறார் எதிராயர். வைத்த மானிதியாம் மதுசூதனனை என்று ஆழ்வாரம், தஜ்ஜதா இரண்யநிதியம் என்று உபரிஷத்தம் எம்பெருமானை கிடைத்தற்கரிய பெரும் புதையலாக பேசுகிறது. அது மட்டுமின்றி சீவாஷ்யகாரரே, நமக்கு புதையல் போன்ற பரமாச்சாரியன் தேவம் அச்சரியன் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்று மதுரகவிகள் நம்மாழ்வாரையே தெய்வமாகவும் போக்கியமாகவும் கொண்டாடியது போல நமக்கு எதிராஜரே போக்கியமான தெய்வமாயும் ஆச்சாரியராகவும் விளங்குகிறார். மகித விவித சாத்திரேணி மனோரசாரதி. எதிராஜரின் சிஷ்யர்கள் பல்வகைப்பட்டவர்கள். சிலர் கிரகஸ்தர்கள், சிலர் பிரம்மச்சாரிகள், சிலர் சன்னியாசிகள், சிலர் ஸ்திரீகள். இவர்கள் மிக மிக கொண்டாடத்தக்க பகவத் பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் உடையவர்கள். மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள், அதாவது தேவதாந்திர சம்பந்தம் சிறிதும் இல்லாதவர்கள். பரமனை நினைத்தும் அவன் லீலைகளை பேசியும் மகிழ்வதென்று வேறு பயனை நாடாதவர்கள் பரமே காந்திகள். எதிராஜரின் திருவடி நிலையை நாடி நிற்பவர்கள். இத்தகைய சிஷ்யர்களின் மனநிலையை நன்கு உணர்ந்து அவரவர்கேற்ப உபதேசித்து அனைவரையும் நல்வழிப்படுத்துவோர் எதிராஜர். எப்படியானால் வண்டியை ஓட்டும் வண்டிக்காரன் மாட்டின் அல்லது குதிரையின் கயிற்றை கடிவாளத்தை இழுத்து பிடித்து அவை கண்ட இடத்தில் மேட்டிலோ பள்ளத்திலோ செல்லாமல் நேர் வழியிலேயே செலுத்துவானோ, அதே போன்று உடையவர் நம்முடைய மனோரமாகிற எண்ணமாகிற தேரை தகாத இடத்தில் செல்லாது தன் சாரதி தான் சாரதியாக இருந்து நம்மை நல்வழியில் செலுத்துவார். எனவே அந்தந்த சிஷ்யர்களின் தகுதிக்கேற்ப வேதாந்தார்த்தங்களை சுருக்கமாகவும் விரிவாகவும் உபதேசிப்பார். பகவத் கைங்கரியத்தையோ பாகவத கைங்கரியத்தையோ செய்ய எண்ணமுடையவர்களுக்கு ஏற்ற கைங்கரியங்களை செய்யும்படி நியமித்தாகுமாம். பொருளெல்லாம் எப்படி தானே விலகி எங்கும் ஒளிவெள்ள முடிகிறதோ, அதே போன்று உடையவர் அவதரித்ததுமே நிஷ்டாத்வீத மத பிரச்சாரம் பண்ண தொடங்கியதுமே மக்களிடையே தத்துவங்களை பற்றிய அறிவு சுடர்விடத் தொடங்கியதாம். அது மட்டுமா, சிஷ்யர்களின் பாவங்களும் விலகினமாம். திரிவித்ய சிகாமணிஹி, மூன்று வேதங்களை பிரமாணம் என்று முழங்கும் வித்வான்களுக்கெல்லாம் அலங்காரமான சிறுவபூஷணமாக திகழ்ந்தாராம். அறிஞர்கள் எல்லோரும் இவரை ஒருமுகமாக கொண்டாடினராம். பாராவரீம் அவிபர்யாம். எதிராஜர் சிஷ்யர்களுக்கும் மற்றோருக்கும் தத்துவ விஷயங்களை மாறாட்டமின்றி உபதேசிக்கிறாராம். அதாவது சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று தத்துவங்கள் மூன்று, மூன்றும் சத்தியமானவை. பரதத்துவம் ஈஸ்வரன் ஒருவனே, அவன் விசித்திரமான சக்தியை உடையவன், சர்வரட்சகன், அனைத்தையும் தனக்கு சரீரமாக உடையவன், ஞானானந்தமயமாக இருப்பவன், சர்வாதாரம், சர்வ நியாமகன், எங்கும் பரவியவன், ஜெகத்காரணமாக இருப்பவன், சுயப்பதி. மற்ற இரண்டும் அவர தத்துவங்கள். அவர்கள் ஜீவர்கள் பல. ஞானஸ்வரூபனாய், ஞான குணகனாய், அணுவாய், நியாமியனாய் இருப்பவன், நித்தியனாய், கர்மானுகுணமாக பலன்களை பெறுபவனாய், பகவச்சேகனாய் இருப்பவன், அஜேதனமோ ஜடமாய், சத்துவம் ரஜசு தமசு எனும் முக்குணங்களை உடையதாக, பரிணாமத்தை மாறுதலை உடையதாக, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சரீரமாயிருப்பது. இவ்வாறு தத்துவங்களை சிக்கலின்றி உபதேசிப்பவர் எதிராஜர் என்று உடையவரின் பெருமைகளை இச்ஸ்லோகத்தில் பேசியபடி. 47. ஜடமதி முதா தந்தாதந்தி வியதௌஷத சித்தயஹ பிரமிதி நிதயஹ பிரஜ்ஞாசாலி பிரபாலனயஷ்டயஹ சுதி சுரபயஹ சுத்தானந்தாபிவர்ஷக பாரிதாஹ உடையவரின் பெருமையை பேசியவர் இங்கு அன்னாருடைய ஸ்ரீசூக்தியின் பெருமையை பேச தொடங்குகிறார். ஜடமதி முதா தந்தாதந்தி யதா ஓஷதி சித்தயா. பிற மதவாதிகள் வேத வாக்கியங்களின் உண்மை பொருளை உணராதவர்கள். பெரும்பாலும் யுக்திகளை கொண்டே மதத்தை கற்பனை செய்கிறார்கள். அதை அறிவியல்களான பாமரர்களிடையே பிரச்சாரம் செய்து தங்களை பின்பற்றும் மக்களை பெருக்குகிறார்கள். அடிப்படையான ஆதாரமும் அறிவும் இல்லாத அவர்கள் வாதங்களில் இறங்கினால் கோபம்தான் மிகுகிறது. மத வெறியினால் பற்களை நெரிக்கிறார்கள், அட்டகாசம் செய்கிறார்கள், நர நர என கடிக்கிறார்கள். இதனால் நாக்கு கடிபட்டு புண்ணாவதை தவிர வேறு பயனில்லை. இவர்களுடைய வெறிக்கும் துன்பங்களுக்கும் ஒரே மருந்துதான் உண்டு, அதுதான் சீபாஷிகாரின் சீசூக்தியாகும். இது காரண காரியங்களோடு பிரமாணத்தோடு தத்துவங்களை விளக்குகிறது. இதை கற்றார்களாயில் மதவெறியும் கோபமும் அகன்று தத்துவார்த்தங்களை உணர்ந்து பரம சாத்திகர்களாவார்கள்.
எதிராஜனின் ஸ்ரீசூக்தி திவ்யமானது. நாவின் புண்ணையும் பற்களின் வலியையும்